ஊரில் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட்னு ஒருத்தி இருந்தான். ஒரு நாள் அவங்க அம்மா குக்கீஸும் கொஞ்சம் ஜூஸும் அந்த லிட்டில் ரெட் ரைடிங் ஹூடுக்கு அவங்க பாட்டியை பார்க்கறதுக்கு கொடுத்து விட்டாங்க. அப்போ பாட்டியை பார்க்குற வழியில் அங்கே ஒரு ஓனாய் இருந்தது. அந்த ஓனாய் வந்து லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட்கிட்ட, எல்லாரும் அவளை லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் தான் கூப்பிடுவாங்க, அந்த ஓனாய்க்கும் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஓனாய் சொல்லிச்சு, ஹே லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட், நீ எங்கே போயிட்டுருக்கன்னு கேட்டுச்சான் நட்போட. இருந்தாலும் அது ரொம்ப கெட்ட ஓனாய். கேட்டதுக்கப்புறம், ஹே ஓனாயே, எங்கள் பாட்டியை பார்க்கறதுக்கு நான் போயிட்டுருக்கேன், நெக்ஸ்ட் குடுக்குடுன்னு ஓடி பாட்டியை ஒரு பீரோக்குள்ளே லாக் பண்ணி வச்சுட்டு வந்து பாட்டியோட ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு பாட்டி மாதிரியே அங்கே குரல் வாய்ஸ் பண்ணுற கற்றுக்குச்சு. இது வந்து போர்வை கடியில் போய் படுத்துக்குச்சு. நெக்ஸ்ட் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் கதவை தட்டும் போது உள்ளே யார் இருக்கீங்கன்னு லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் கேட்டா. அதுக்கு அந்த ஓனாய், பாட்டி வயசில் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் கதவு தண்டுதான் இருக்கு உள்ளவான்னு சொன்னிச்சான் அந்த ஓனாயே. அந்த பேஸ்கெட் அங்கே வச்சுட்டு அவ கேட்டா, பாட்டி எதுக்கும் உங்கள் மூக்கு இவ்வளோ பெருசாக இருக்குன்னு, அப்போ தானே ஸ்மெல் பண்ண முடியும்னு சொல்லி மோந்து பார்க்க முடியும்னு சொல்லிச்சான். லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் வந்து, பாட்டி அப்போ எதுக்கும் உங்கள் காது பெருசாக இருக்குன்னு கேட்டாளா, அப்போ தான் நீ பேசுகிறது நல்லா கேட்க முடியும் சொல்லிச்சா பாட்டி வயசில். நெக்ஸ்ட் எல்லாத்தையும் பாட்டி வயசு சொல்லிச்சு, பாட்டி எதுக்கு உங்கள் கண் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு கேட்டுச்சா, அப்போ தான் உன்னை நல்லா பார்க்க முடியும்னு சொல்லிச்சா. லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் வந்து, உங்கள் பல்ல எதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டாலா. நெக்ஸ்ட் அது வந்து, அப்போ தானே நல்லா சாப்பிட முடியும்னு சொல்லிச்சா. லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் அப்படியே சாப்பிட வந்துச்சு. கத்துனி அங்க ஒரு உட்கட்டர் வந்து தூக்கி போட்டுச்சு. நெக்ஸ்ட் அவ எங்க பாட்டி அடிக்காதீங்கன்னு சொல்லிச்சா. இது உங்க பாட்டி கிடையாது ரைடிங் ஹூட், இது ஒரு ஓனாய்னு சொன்னாங்களா. நெக்ஸ்ட் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூடும் அவங்க பாட்டியும் அந்த உட்கட்டருக்கு தேங்க்ஸ் சொல்லி குக்கீஸை அவங்க மூணு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. அவ்வளோதான்.